ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமாஸ் ஹெல்த்தி கிச்சன் இன்றைக்கி நாம் டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் செய்வது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேவையான பொருட்கள் என்னென்னு லிஸ்ட் பண்ணியிருக்கேன் வாழைக்காய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்ல காயாக எடுத்துக்கோங்க பழுத்தது வேணாம் வாழைக்காயை நல்லா தோல் சீவி வச்சுக்கோங்க ஒரு காய் சீவும் போதே நம்மளுக்கு அது தோல் எடுத்தவனவே கருப்பாயிட்ற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு காய் தோல் சீவிட்டு அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போட்டுட்டு அதுக்கு அடுத்த காயை நீங்கள் கட் பண்ண பாருங்கள் இப்போது இதை நல்லா குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணுங்கள் அப்புடின்னா தான் வேகிறப்போ ஒரே மாதிரி நல்லா வேகும் கட் பண்ணுறதுக்குமே வாழைக்காய் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரே ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க தான் அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க உளுந்து வந்து நார்மலாக போடுற அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க ஏன்னா நம்மளுக்கு அப்படின்னா தான் வறுவல் சாப்பிட்றப்ப அந்த உளுந்து கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரியற வர வெயிட் பண்ணுங்க உளுந்து வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வந்து ஒரு நாலு பல் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் நம்மளுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வறுவலோட சாப்பிட்றப்ப இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த பூண்டு இஞ்சியோட ஸ்மெல்லுக்கே நம்மளுக்கு சாப்பிடணுன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க வாழைக்காய் ஆட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இப்போது ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா இல்லை நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்மெல்லுக்காக தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல் இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க வாழைக்காயோட நம்மளுக்கு இந்த மசாலா வந்து நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகுதுன்னு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க வாழைக்காய் நம்மளுக்கு நல்லா மசாலாவோடு மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஸ்மெல்லுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஸ்மெல் அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா நம்மளுக்கு வாழைக்காய் வறுவல் ரெடியாகிடுச்சின்னு இது நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்றது போலவே தான் இருக்கும் எப்போது உருளைக்கிழங்கு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு வாழைக்காயை இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பா சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான சைடிஷ் டிஷ் இது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்